பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிறிய மாற்றம் பெரிய வெற்றி என்ற நிகழ்ச்சியில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கொண்டு வரும் சின்ன சின்ன மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு புத்திசாலித்தனத்தோட அவசியம் என்ன, புத்திசாலித்தனத்தை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மனிதனை விலங்கிடமிருந்து பிரித்து வைத்திருப்பது ஆறறிவு என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவு மட்டுமல்ல, அந்த பகுத்தறிவை அடிப்படையாக வைத்து நாம் வளர்க்கக்கூடிய புத்திசாலித்தனமும் கூட தான். சிம்பன்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, மனித குரங்கு. இந்த மனித குரங்கு எப்படி இருக்குன்னா, 4 வயது வரைக்கும் ஏறக்குறைய மனிதன அளவிற்கு மூளை வளர்ச்சி இருக்கிறது, புத்திசாலித்தனம் இருக்கிறது என்று அறிவியல் வல்லுநர்கள் வந்து ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் 5 வயதை தாண்டிட்டு மனிதனுடைய அறிவு வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, புத்திசாலித்தனுடைய வளர்ச்சி வந்து சிம்பன்சி குரங்கை விட பல மடங்கு இருக்குது. அதனால தான் சிம்பன்சி குரங்கை விட மனிதன் பரிணாம வளர்ச்சியில் புத்திசாலியாக இருந்து வந்திருக்கிறான். எதையும் விரைவில் புரிந்து அறிந்த விஷயங்களிலிருந்து அறியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தாங்க புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனத்துக்கு சுருக்கமான விளக்கம் இவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கை தரத்தில் கடந்த 5000 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு நம்ம உயர்த்தி இருக்கிறோம்னு பாருங்கள். நம்முடைய இயற்கை வளத்தை பயன்படுத்தி இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரத்தை அறிவியலும் தொழில்நுட்பமும் கூட்டியிருக்குது. இதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது என்ன தெரியுமா, மனிதனுடைய புத்திசாலித்தனம். இந்த புத்திசாலித்தனம் வந்து அன்றாட வாழ்க்கையில் அவசியம் தேவை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த மிருக இனமாவது இல்லை எந்த பறவை இனமாவது கடந்த 1000 ஆண்டுகளில் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை கூட்டியிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுமா? இல்லைங்க. மனிதனுக்கு மட்டுமே உரித்தான அம்சம் புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனத்தை தினமும் வளர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். யானையை எடுத்துக்கோங்க, மனிதனை விட மிகவும் வலிமையானது, பலசாலியானது. ஆனால் மனிதன் என்ன பண்ணி வச்சுருக்கிறான், யானையை பயிற்சி கொடுத்து தனக்கு உதவியாளராக வச்சுருக்கிறான். புலியோட சண்டை போட்டு மனிதனால் வெல்ல முடியாதுன்னு தெரியும். மனிதன் தன்னோட புத்திசாலித்தனத்தனை வச்சு துப்பாக்கியை கண்டுபிடிச்சு புலியிலிருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அவன் வந்து ஒரு பொருளை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறான். இப்படித்தாங்க மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் அவன் புத்திசாலித்தனம்தான் அவனுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் அடிப்படை விஷயமாக இருந்திருக்கிறது. பிறக்கும்போது எல்லா மனிதர்களுக்குமே ஒரே மாதிரியான மூளை வல்லுநர்கள் இருக்கிறதா தான் அறிவியல் வல்லுநர்கள் சொல்லுறாங்க. ஜெனட்டிக் காரணங்களால, ஹெல்த் ஃபேக்டர்ஸ்னால ஓரளவுக்கு பிறக்கும்போது குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சியில் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் புத்திசாலித்தனம் வளர்வது வளர்ப்பிலையும் நம்மளாம் வளர்த்துக்கிறதற்காக நம்ம செய்யக்கூடிய முயற்சியிலும் தான் இருக்குது அப்படிங்கிறத அறிவியல் வல்லுநர்கள் வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாடி பில்டரை எடுத்துக்கங்க, பார்த்துருப்பீங்க. பாடி பில்டர் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டையும் வளர்க்கிறதற்கு, கவர்ச்சியாக தோற்றமளிக்கிறதற்கு பிரத்யேகமான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எடுத்துக்கிறாரு. உதாரணத்துக்கு பைசப்ஸ் டெவலப் பண்ணணுன்னா இந்தந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ட்ரைசப்ஸ் டெவலப் பண்ணணுன்னா இந்தந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நீங்கள் ஸ்லிம்மாக இருக்கணுன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஒவ்வொரு எக்ஸசைஸையும் அவர் பண்ணி காமிக்கிறாரு. இந்த எக்ஸசைஸை யார் செய்தாலும் அதே மாதிரி பாடி பில்ட் பண்ண முடியும். அது மாதிரி தாங்க மூளையோட வளர்ச்சியும். ஆனால் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, உடம்பில் இருக்கிற தசைகளை எக்ஸசைஸ் பண்ணி டெவலப் பண்ணி காமிக்க முடியும். ஆனால் மூளை தலைக்கு உள்ளே இருக்கிறதுனால அந்த மூளையோட வளர்ச்சியையும் அந்த மூளையை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய புத்திசாலித்தனமும் வெளியில் தெரிகிறதில்லை. இப்போ அறிவியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மூளையில் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு திறமையை வந்து வளர்க்கக்கூடிய பகுதி இருக்குது. இப்போ க்ரியேட்டிவிட்டினா மூளையோட ஒரு பாகம். இப்போ பெயிண்டிங் ஆர்டிஸ்ட்டு, மீடியா பர்சன்ஸு, ஆக்டிங் ஸ்கில்லு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாத்துமே மூளையில் ஒரு பகுதியோட வளர்ச்சி கூட இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆக மூளையில் வந்து பல பகுதிகள் பல திறமைகளை வளர்ப்பதற்கு காரணமாக இருக்குங்க. புத்திசாலித்தனம் வந்து கல்வி மூலமாக கண்டிப்பாக வருது, அதை நான் ஒத்துக்கத்தான் வேணும். ஆனால் கல்வினால் மட்டும்தான் புத்திசாலித்தனம் வரும் அப்படிங்கிறது இல்லை. அதாவது கல்லூரி போகாத ஆட்கள் கூட புத்திசாலிகளாக இருந்திருக்கிறாங்க. வரலாற்றிலிருந்து ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன்.
பேரரசர் அக்பர் மிகப்பெரிய பேரரசர் என்று நம்முடைய வரலாற்று அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அக்பர் வந்து கடைசி வரைக்கும் எழுத பிடிக்க தெரியாமவே இருந்திருக்கிறாரு. அதனால் எழுத பிடிக்க தெரியாதவர் ஒரு மாபெரும் பேரரசராக இருந்திருக்கிறதா சரித்திரம் வந்து சொல்கிறது. அதனால் புத்திசாலித்தனம் இருந்ததுன்னா கல்வியறிவு இல்லாதவங்க கூட தங்களுடைய வாழ்க்கையை உயர்த்திக்க முடியும். ஆனால் புத்திசாலித்தனம் இல்லாமல் ஒரு ஆள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து உயர்த்திக்க முடியாது. புத்திசாலித்தனத்தை முயற்சி எடுத்தால், யாரும் மனது வைத்தால் கண்டிப்பாக வளர்த்து கொள்ள முடியும் என்பதை அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். படிப்பறிவு மட்டுமே புத்திசாலித்தனத்தை வந்து கொடுத்துறாதுங்க. வெறும் படிப்பறிவு மட்டும் உள்ளவர்களை வந்து இந்த உலகம் வந்து புத்தக புழு அப்படின்னு பெயர் கொடுத்து வச்சுருக்குது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் புத்திசாலித்தனம் எவ்வளோ அவசியம்னு நான் சொல்லிட்டு வரேன். உதாரணத்திற்கு, நம்முடைய பலம் பலவீனம் என்ன, நம்முடைய விருப்பம் என்ன வெறுப்பு என்ன, இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து நமக்கு பொருத்தமான ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கே பெரிய புத்திசாலித்தனம் வேணுங்க. அடுத்து, நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்ட வேலையை வந்து கொடுக்கப்பட்ட நேரத்தில் சிறப்பாக திறம்பட செய்து முடிக்கிறதுக்கும் புத்திசாலித்தனம் வேணும். சரியான ஆளை பார்த்து அவர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கும் புத்திசாலித்தனம் வேணும். தொழிலை வந்து விஸ்தரிப்பு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி எந்த அளவிற்கு விஸ்தரிப்பு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கும் புத்திசாலித்தனம் வேணும். சில பேர் இப்படி புறம்புறதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, மாவு விற்க போனால் காத்தடிக்குது, நான் என்னங்க பண்ணுறது, ஏன் நேரம் பிடி அப்படிம்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட ஒன்று கேட்டு பாருங்கள், மழை காலத்தில் எதற்காக நீங்கள் உப்பு விற்க போகிறீங்க, காத்தடிக்கிற காலத்தில் எதுக்காக நீங்கள் மாவு விற்க போகிறீங்க, அது யாரோட தவறு, விற்க போனவரோட தவறு தானே. ஆக எந்த சீசனில் உங்களுடைய தொழிலை விஸ்தரிப்பு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம் வந்து அவசியங்க. நேயர்களே, இதுவரைக்கும் புத்திசாலித்தனத்தோட அவசியம் என்ன, அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். இதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியிலும் நம்ம பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.